இப்போது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அடிமைகளாக்கப்படுவது. தமிழ்நாட்டிலே மட்டும் 50,000 தொழிற்சாலைகள் அடைக்கப்பட்டு விட்டன. தமிழகம் மின் மாநிலம் என்பதே ஒரு பொய். அழிக்கப்பட்ட தொழில்கள் எத்தனை, அதனால் பாதிக்கப்பட்ட தொழில்கள் எத்தனை, அதனால் வேலை இழந்தவர்கள் எத்தனை என்பதை சொல்வதில்லை. ஆயிரக்கணக்கான இவருடைய உயிரை பலிவாகிவிட்டது. இது வந்து ஒரு 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 ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கேடு. தமிழ்நாடு எல்லா தொழில்களுமே நீண்ட நாட்களாகவே வெள்ளையர் காலத்திலிருந்தே ஒரு முன்னோடி மாநிலமாக, பல தொழில்களை துவக்கிய மாநிலமாக இருந்திருக்கிறது. அதற்கு தமிழகத்தினுடைய கால சூழ்நிலைமை, சீதோஷ்ணம், இங்கிருக்கிற மண் விளைபொருட்கள் இதெல்லாம் சேர்ந்தது. அந்த தமிழ்நாட்டினுடைய தொழில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே, அது அபிவிருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. விடுதலை பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புதிய நவீன கருவிகளை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகரித்தது. அதில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உடனுக்குடன் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரவும் பட்டது. இப்போ பஞ்சாலைகள், நூற்பாலைகள் என்றால் தமிழகத்திலேயே, இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு முதன்மை மாநிலமாக சமீப காலம் வரை இருந்தது. இப்போது அது பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது. நான் அதுக்கு பிறகு வருகிறேன். அதே மாதிரி ஜவுளி தொழிலில் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட சரிபாதி தேவையை தமிழ்நாடு பூர்த்தி செய்தது. தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான ஏற்றுமதி இருந்தது. ஆயத்த ஆடைகள், பனியன் தொழில் போன்றவைகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே மாதிரி பட்டு, இது போன்ற சிறந்த கைவினை தொழில்கள், அதிலும் இந்தியா முன்னோடி மாநிலமாக இருந்தது. பிறகு எந்திரவியல் மற்றதிலேயும், இப்போ நீங்கள் பல பொதுத்துறை தொழில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெய்வேலி, அதே மாதிரி பிஹெச்இஎல் போன்ற அடுத்த ஒரு பெரும் துறைகள், வேலை கொடுத்த தொழில், இதர தொழில்களுக்கு ஆதாரமாக இருக்கிற தொழில்கள், பிறகு மின்சார உற்பத்தி போன்ற இதை அனைத்திலுமே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. இப்போது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5 ஆண்டுகள் குறிப்பாக சொல்லலாம், இவ்வளவு வேகமாக தொழில்கள் பாதிப்புக்கு உள்ளாவது என்பது ஒரு கஷ்டமான, ஒரு பெரும் துயரத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரணம். அது காரணம் என்னவென்றால், மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய ஒரு அடிப்படையான கொள்கை, சிறு தொழில்களை பெரும் தொழில்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில்களாக, அந்த தொழில்களை அழித்து அதை நடத்துகின்றவர்கள் பெரும் தொழிலதிபர்களுடைய அடிமைகளாக்கப்படுவது, அவர்களை தொழிலாளிகளாக்கி விடுவது. இப்போ ஒரு வண்டி வச்சுருக்கான், ரெண்டு வண்டி வச்சுருக்கிறான், சின்ன பட்டறை வச்சுருக்கான், 10 பேருக்கு வேலை கொடுக்குறான், ஒரு அங்கங்கே ஷெட்டு வச்சுருக்கான், மோட்டரு ஷெட்டு மாதிரி இந்த மாதிரி அவங்கள வந்து அழிச்சிட்டோம்னா, அவங்க வந்து பெரிய முதல் அந்த தேவை இருக்கும், அந்த தேவையை பூர்த்தி செய்கிற தொழிலாளியாக இவர்கள் மாற்றப்படுவார்கள். அந்த ஒரு நிகழ்ச்சி போக்கு கடந்த 5 ஆண்டுகளிலே தீவிரப்படுத்தப்பட்டது மோடியினுடைய ஆட்சியில். இதனுடைய விளைவாக என்ன நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜவுளி தொழில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளிலே பாதிப்பு உள்ளாயிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இங்கிருக்கிற தொழில்கள் கொஞ்சம் வெளியே போய்விட்டது, டாக்கா போன்ற இடங்களுக்கு போய்விட்டது. இங்கு இருக்கக்கூடிய தொழில்கள் எங்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்கிற நிலைமைக்கு ஆளாயிருக்கிறது. அதிக தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய சிறு தொழில்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறது. குறிப்பாக பண மதிப்பு நீக்கத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மட்டும் 50,000 தொழிற்சாலைகள் அடைக்கப்பட்டு விட்டன என்று சட்டமன்றத்திலேயே பெஞ்சமின் என்கிற அமைச்சர் அறிவித்தார். அவருடைய பொருள் என்ன, 50,000 தொழிற்சாலைகள் என்றால் சின்ன சின்ன தொழிற்சாலைகள், 8 பேர் 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள். அவர் சொல்றது வந்து 500,000 தொழிலாளர்கள் வேலை இழந்து விட்டார்கள் என்று அவரே சொல்கிறார். இப்போ 500,000 பேர் வேலை இழக்கிற ஒரு சம்பவம் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே நடக்கிறது என்றால், அதனுடைய அழிவின் வேகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது, தமிழ்நாடு என்பது இன்னொரு பக்கம் பாரம்பரிய தொழில்கள் நிறைய இருந்த ஒரு மாநிலம், சுய தொழில்கள் நிறைய இருந்த ஒரு மாநிலம், சின்ன சின்ன முதலாளிகள், அவர்களே முதலாளி, அவர்களே தொழிலாளி என்று நடத்தக்கூடிய தொழில், இந்த எல்லாமே இன்றைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த கொள்கை காரணமாக அழிவுக்கு ஆளாகி விட்டன. அவர்கள் எல்லாம் வேலையை இழந்து கொண்டே இருக்கிறார். பாரம்பரிய தொழில் என்று வருகிற போது தமிழ்நாட்டில் வந்து பீடி, பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலையை கொடுத்து கொண்டிருந்த, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்து கொண்டிருந்த ஒரு தொழில். அடுத்து பட்டாசு, அடுத்து அச்சு, ரப்பர், முந்திரி, சின்ன இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, இப்படி இருக்கிற எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருந்தது. பிறகு தமிழ்நாட்டில் இந்த சிறு தொழில்கள் அதிகமாக இருப்பதும், தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, மின்சாரம் போன்றவையெல்லாம் முறையாக இருப்பதும் பெருந்தொழில்கள் அதிகமாக வருவதற்குள்ள காரணமாக இருந்தது. அப்படித்தான் இன்றைக்கு பன்னாட்டு தொழில்கள் வந்திருக்கின்றன. அந்த தொழில்கள் வந்த பிறகு ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த சிறு தொழில்கள், பெருந்தொழில்களுக்கு கருவிகளை உற்பத்தி செய்து கொடுக்கிற சின்ன சின்ன அக்சசரிஸை கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள், நம் நாட்டு தொழில் அழிந்து விட்டது. காரணம், வெளியிலிருந்து வருகின்றவர்கள் அவர்களுக்கு தேவையான
கருவிகளை உற்பத்தி செய்ய அங்கிருந்தே ஆட்களை கொண்டு வந்தார். வருகின்றவர்கள் இங்கு கிடைக்கிற லாபத்தை மீண்டும் இங்கே மூலதனம் செய்ய தேவையில்லை, முதலீடு செய்ய தேவையில்லை, லாபத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்கிற ஏற்பாட்டை அவர்கள் ஒரு பக்கத்தில் செய்துவிட்டார்கள். இது எல்லாம் சேர்ந்து பாரம்பரியமாக இருந்த நம்முடைய தொழில்கள் அழிவுக்கு ஆளாகிவிட்டன. ஆனால் ஒரு தோற்றம் இருக்கிறது, நிறைய உற்பத்தி நடப்பதைப் போல மற்றதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. மறுபக்கத்தில் இந்த தோற்றத்தின் விளைவாய் வேலை பெருகி இருக்க வேண்டும், அது நடக்கவில்லை. அதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய துயரம் இன்றைக்கு. அப்படி பார்த்தால் பல லட்சக்கணக்கானவர் வேலை இழந்து விட்டார். இப்போ பட்டாசு நெருக்கடிக்காக இருப்பதை நாம் பார்க்குறோம், தீப்பெட்டி ஏற்கனவே அழிவுக்காக இதை பார்க்குறோம். வளர்ச்சி வேண்டுமா வேண்டும், நவீனம் கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டுமா வர வேண்டும், ஆனால் இவையெல்லாம் வருகிற போது ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் வேலையில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது, அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சமூக துயரமாக மாறிவிடக்கூடாது என்கிற அக்கறையும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம், வளர்ச்சி கூடாது என்பதல்ல. மனித பிணங்களின் மீதும் பிரேதங்களின் மீதும் வருகிற வளர்ச்சி என்பது உண்மையான வளர்ச்சி ஆகாது. ஆனால் முதலாளித்துவத்திலே இண்டஸ்ட்ரியலைசேஷன் மற்றதெல்லாம் நடக்கிற போது அதுதான் நடந்திருக்கிறது. பிரிட்டனில் அதுதான் நடந்திருக்கிறது, மற்ற இடத்துல அதுதான் நடந்திருக்கிறது. நம்முடைய நாட்டில் இன்றைக்கு அப்படி நடக்கக்கூடாது என்பதைத்தான் இடதுசாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் லட்சக்கணக்கான பேர் வேலையிழந்து விட்டார்கள். இன்னொரு பக்கத்தில் விவசாயமும் பாதிப்புக்காளாகி அவர்கள் தொழிலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். கைவினை தொழிலாளிகளாக, விவசாயம் சாரா தொழிலாளர்களாக, விவசாயம் சாராத தொழில்களை நம்ப வேண்டியவர்களாக அவர்கள் ஒரு பக்கத்தில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இது நடக்கிறது. அதனால தான் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி ஏராளமானவை பல்லாயிரக்கணக்கானவை படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே இருந்து பெங்களூருக்கும் மற்ற இடங்களுக்கும் இன்றைக்கி வடஆர்காடு திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதர பெருநகரங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடப்பெயர்ச்சி என்பதே இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிற மிக மோசமான ஒரு நிலைமைக்குள்ள ஒரு முக்கியமான அடிப்படை சான்று. அவையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பணமதிப்பு நீக்கமும் ஜிஎஸ்டியும் மத்திய அரசாங்கத்தினுடைய பெருமுதலாளிக்கான ஆதரவு கொள்கைகளும், சிறு முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் வேலை இழந்தால் ஏற்படக்கூடிய துயரத்தை பற்றி அக்கறைப்படாத போக்கும், இவையெல்லாம் தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை தொழிலில் உண்டாக்கியிருக்கிறது, வேலையில் உண்டாக்கியிருக்கிறது. தொழில் வளர்ச்சி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு மாயை. இப்போ நீங்கள் அதானி என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு உற்பத்தியை பெருக்குகிற, உற்பத்தியை பெருக்குவதன் மூலமாக அதனுடைய விலையை கட்டுப்படுத்துகிற, இது போன்ற எந்த நடவடிக்கையும் அவர்கள் இதில் செய்யவில்லை. இப்போ நீங்கள் சோலார் சிஸ்டம் என்பது இதர தொழில்களுக்கு அடிப்படையான ஒரு தொழில். தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் நாங்கள் அதானி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கிற போது தான் நெய்வேலியில் 480 மெகாவாட் திறனுள்ள ஒரு மின் நிலையத்தை மூடுகிறார்கள். மூடுகிற போது அவர்கள் ஏன் மூடுகிறார்கள் என்று கேட்டால், அவர்களிடமிருந்து தமிழ்நாடு மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வாங்க வேண்டும் என்கிற அந்த லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டும் என்று நெய்வேலி யூனியன் கார்பரேஷன் நம்முடைய மின்வாரியத்தை தமிழக அரசை அணுகுகிறார்கள். இவர்கள் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார். மின் பற்றாக்குறை இருக்கிறது. இப்போதும் தமிழக மின் மாநிலம் என்பதே ஒரு பொய். வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்கித்தான் நம்முடைய மின் தேவையை நாம் ஈடுகட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களிலேயே பகல் முழுவதும் மின்சாரம் இல்லை என்கிற நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு பம்பு செட்டுகளுக்கு பகலிலே மின்சாரம் அநேகமாக இப்போது இல்லை, பல மணி நேரங்கள் இல்லை என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ ஏன் நெய்வேலியிலே ஒரு மின் நிலையத்தை மூடுகிறார்கள்? மூட வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏன் தமிழக அரசு உண்டாக்குகிறது? ஏன் அங்கிருந்து வாங்க மறுக்கிறார்கள்? அப்போ வெளியிலிருந்து கூடுதல் பணம் கொடுத்து கமிஷனுக்காக வாங்கலாம் என்று கருதுவதாக இருக்கலாம். அல்லது இந்த மரபுசாரா மின்சாரம் அதானி போன்றவர்கள் மற்றவர்கள் அவரிடமிருந்து பெறுவதற்குள்ள காரணமாக இருக்கலாம். இது போன்றவற்றையெல்லாம், அதாவது ஒரு தொழில் வந்தால் இன்னொரு தொழில் அதனால் மூடப்படுகிறது என்பதை மறைக்கிறார். ஒருவருக்கு வேலை கிடைக்கிறது என்றால் 4 பேருக்கு வேலை போய்விட்டது என்பதை மறைக்கிறார். இப்போது புதிதாக தொழிற்சாலை வந்திருக்கிறது, உண்டாய் வந்திருக்கிறது, மற்றது வந்திருக்கிறது 20 ஆண்டுகளிலே என்றால் அதனால் அழிக்கப்பட்ட தொழில்கள் எத்தனை, அதனால் பாதிக்கப்பட்ட தொழில்கள் எத்தனை, அதனால் வேலை இழந்தவர்கள் எத்தனை என்பதை சொல்லுவதில்லை. வேலை வாய்ப்பகத்தில் பதிந்தவர்கள் எத்தனை பேர், அதிலிருந்து எத்தனை பேருக்கு வேலை இடத்தின் கணக்கு சொல்கிறோமே தவிர ஒரு நிறுவனத்திலிருந்து வேலை இழந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை பதிவதற்கெல்லாம் ஒரு ஏற்பாடு இங்கே இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு நிலவரம் என்ன என்பதை தொடர்ந்து புள்ளி விவரத்தை வெளியிடக்கூடிய அந்த நிறுவனத்தையே அவர்கள் வெளியிடக்கூடாது என்று தடை செய்து விட்டார். ஆகவே இது வளர்ச்சியே இல்லை. இங்கே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. இது மிக முக்கியமான தேர்தல். காரணம், மக்களுக்கு பெரும் துயரமில்லாமல் மாறுதல்களை வளர்ச்சியை செய்ய வேண்டும் என்கிற அக்கறையற்ற போக்கின் காரணமாக ஒரு புல்டோசிங், ஒரு ரோட் ரோலிங் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுப்பதால் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிற ஆட்சி. ஆகவே அது ஒழிய வேண்டும். இரண்டாவது, அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்ன விளைவை உண்டாக்கும் என்று குறைந்தபட்சம் ஒரு சாதாரண அறிவுள்ளவன் சிந்திப்பதைப் போல கூட
அதை வருமுன் சிந்தித்தல் என்ன, அதை பற்றி அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி. இப்போ நீங்கள் பண மதிப்பினைக்கு அதுதான், ஜிஎஸ்டி அதுதான். ஏதோ துக்ளக் துக்ளக் என்று சொல்கிறாரு, ஒரு 1000 துக்ளக் இந்த அரசாங்கம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட அந்த காரியங்களை எடுத்த ஒரு ஆட்சி ஆகவே போக வேண்டும். சமூகத்துறை என்பதிலே, பொருளாதாரத்துறை என்பதிலே, இப்படி அனைத்து துறைகளிலும் தோற்றுப்போன ஒரு அரசு, மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு. அதே மாதிரி மக்களிடம் ஒரு ஒற்றுமை, சௌஜன்யம், இணக்கமாக வாழ வேண்டும் என்கிற அதற்கு எதிராக வினையாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசு. ஒரு குறிப்பிட்ட மதம் என்று இருக்க வேண்டும் என்கிற முறையிலேயே சிந்திக்கிற அரசு, அதை பல அவர்களுடைய கருவிகள், அமைப்புகள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான இவருடைய உயிரை பலிவாகிவிட்டது, தொடர்ந்து பலிவாகி கொண்டிருக்கிறது. பசுவின் பெயரால் மற்றதின் பெயர் பலிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு வகையிலே இது வந்து ஃபாசிசத்தினுடைய எல்லா கூறுகளையும் கொண்ட ஒரு ஆட்சியாக, அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இது போக வேண்டும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சிபிஐ, உச்சநீதிமன்றம், ஆடிட் அக்கௌண்டன்ட் ஜெனரல் போன்ற எல்லா அரசியல் சட்ட அமைப்புகளையும், சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்புகளையும் அவர்கள் தங்கள் கைக்கருவியாக்கி கொண்டு இன்றைக்கு செயல்படுகிறார்கள். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட அனைத்தையும் அவர்கள் தங்கள் தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள். இது வந்து ஒரு 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 ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கேடு. அதே மாதிரி எழுத்துரிமை, பேச்சுரிமை இவைகளுக்கு எதிராக அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை, தொலைக்காட்சிகளுக்கு எதிராக அவர்கள் எடுத்த நடவடிக்கை, பத்திரிகைகள் எதிராக எடுத்த நடவடிக்கைகள், அவர்கள் கருத்துக்கு மாற்று சொன்னால் அவர்களுடனே தேச விரோதிகள் என்று அறிவிக்கிற போக்கு, 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்தால் உடனே தேச பாதுகாப்பு கைது செய்வது போன்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் வர இருக்கிற மிக மோசமான சுதந்திரத்திற்கு எதிரான, ஜனநாயகத்திற்கு எதிரான ஆபத்துகளின் அறிகுறிகள். ஆகவே எந்த காரணத்தை மட்டும் இவர்களை அனுமதிக்கக்கூடாது, இவர்களை அகற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அகற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சிகள் வைக்கிற தேர்தல் முழக்கங்கள் அல்லது தேர்தல் அறிக்கைகள், அதில் அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் பார்த்தால், கடந்த 4-5 ஆண்டுகளாக தொழிலாளர்களும் விவசாயிகளும் தங்கள் போராட்டங்கள் மூலமாக முன்னெடுத்த கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் இப்போது வைக்க நேர்ந்திருக்கிறது. இப்போ 18,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்பது, அதே மாதிரி காங்கிரஸ் கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கான செலவு, கட்டுப்படியாகும் விலை, இது போன்ற இந்த எல்லாம் வேலையில்லா திண்டாட்டத்தை பிரதானமாக மற்றவர்கள் பேச நேர்ந்திருப்பது, இது அனைத்துமே தொழிலாளர்களும் விவசாயிகளும் நடத்திய அந்த போராட்டங்கள், அந்த போராட்டம் உண்டாக்கிய தாக்கம். சாதாரணமாக இப்படிப்பட்ட போராட்டங்களிலே இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் வந்து கலந்து கொள்வதில்லை. ஆனால் சமீபத்திய விவசாய இயக்க போராட்டங்களில் டெல்லியிலே எல்லா கட்சி தலைவர்களும் அங்கே வந்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். யார் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்ற கவலை இல்லாமல், இது ஒரு வர்க்கம் பிரமாண்டமாக நடத்துகின்ற ஒன்று, இது ஒரு சமூக சக்தியாகிவிட்டது என்று அவர்கள் வர நேர்ந்தது, அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 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 முழு வடிவம் பெற்றிருக்கிறது, ஒரு சக்தியாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இன்றைக்கு உருவெடுத்து விட்டது. நிச்சயமாக இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அதற்கு பதிலாக, மாற்றாக, நாம் ஏற்கனவே சொன்ன அந்த தீமைகள் அற்ற ஒரு ஆட்சியாக அது அமையும். அமைந்த பிறகு அந்த ஆட்சி என்ன செய்யப் போகிறது, எப்படி வினையாற்றப் போகிறது என்பது வந்த பிறகு நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கு முதல் கடமை இந்த ஆட்சியை அகற்ற வேண்டியது.